அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வந்து லக்னத்துடைய ரகசியத்தை பார்த்துட்டு இருக்கோம். தனுசு லக்னம், தனுசு லக்னத்துடைய அட்வான்டேஜ் என்ன, தனுசு லக்னத்துடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன. இந்த தனுசு லக்னக்காரர்கள் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுல, மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுலையும் வழி நடத்துறதுலையும் கில்லாடிங்க. ஆனா தன்னுடைய சுய சிந்தனை, தன்னுடைய சுய லைஃபுக்கு அது சரி வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு லக்னத்துக்கு மேஷம் வந்து ஐந்தாம் இடம் வருது. மேஷம் வந்து பயன்படாத இடம்ங்க. மேஷம் வந்து எந்த பாவமா நம்மளுக்கு வருதோ அந்த இடம் நம்மளுக்கு பயன்படாது, ஆனா மற்றவங்களுக்காகவே பயன்படும் அந்த இடம். நம்மளுடைய லக்னத்துக்கு மேஷம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் நமக்கு பயன்படாது, மற்றவங்களுக்காக பயன்படும். அப்போ ஐந்தாம் இடம் என்பது நல்ல நம்மளுடைய சுய சிந்தனை. இந்த மற்றவங்களுக்கு வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு மற்றவங்களுடைய பிரச்சனை, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை சுட்டி காட்டுறதுல இருக்கக்கூடிய கிளாரிட்டி தன்னுடைய சொந்த லைஃபுக்கு அது பயன்படாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், லக்னாதிபதி எட்டாம் இடத்துல உச்சம். இவங்க எது செய்யறது இருந்தாலும் சீக்கிரட்டாக தான் செய்யணும், யார்கிட்டையும் சொல்லிட்டு செய்யக்கூடாது. ரெண்டாவது, இடம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக தனுசு லக்னக்காரர்களுக்கு இருக்குங்க. ஏன்னா நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல உச்சமாக வர்றார். எப்பவுமே உச்சத்தை தேடி தான் போகணும், நீச்சத்தை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அப்போது லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சம். இந்த தனுசு லக்னக்காரர்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் சூரியன் உதயமானதுலேருந்து சூரியன் அஸ்தமனம் மாற வரைக்கும் வீட்டு சைடே போகக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா லக்னாதிபதியே ரெண்டாம் இடத்துல நீச்சம் ஆகிறார், ஆனால் அஷ்டமத்தில் உச்சம் ஆகிறார். அப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே வெளியே சொல்லாத செய்யணும். இவங்களுடைய பேச்சு மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ரெண்டாவது, ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்களை என்றைக்குமே இவங்க வெளியே பேசவே கூடாது. தனுசு லக்னக்காரங்க ஒரு தப்பு என்றைக்குமே செய்யக்கூடாது. என்னென்னா, ஏழாம் இடம் மிதுனம், காலபுருஷனுக்கு மூணாம் இடம். நம்ம மிதுனத்தை எப்பப்பெல்லாம் வெளியே பேசுகிறோமோ அந்த விஷயந்தான் நம்மளுடைய பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும். நம்மளுக்கு ஏழாம் இடம், காலபுருஷனுக்கு மூணாம் இடம். இந்த மிதுனம் அப்படின்ற ஒரு வீடு என்னென்னா, இந்த இடத்துல நம்ம என்ன தவறு செய்யறோமோ இது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இந்த கன்னி லக்னக்காரங்க தொழிலை பற்றி வெளியே பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி மற்றவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது தகவலை தொடர்ந்து பரப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுனம். அப்போது தனுசு லக்னக்காரர்களுக்கு ஏழாம் இடம் சார்ந்த பிரச்சனை என்றைக்குமே இருக்கும், ஆனால் அது அவங்க வெளியே சொல்லக்கூடாது. ஐந்தாம் இடம் என்பது தன் சுய சிந்தனை, அது என்றைக்குமே மற்றவங்களுக்காக பயன்படும், நம்மளுக்கு பயன்படாது. எப்பவுமே உச்சத்தை நோக்கியே பயணிக்க வேண்டும். அப்போனா குரு கடகத்தில் உச்சன்றதுனால எட்டாம் இடம் சார்ந்தது ரகசியத்தை என்றைக்குமே காக்க வேண்டும். துளி அளவும் இவர்கள் வெளியே சொல்லக்கூடாது. நாலாம் அதிபதி எட்டில் உச்சமாக இருக்கிறதுனால தனுசு லக்னக்காரர்கள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் கூட இருக்கிற வரைக்கும் பெரிய ஒரு இக்கட்டமான சூழ்நிலையை அவங்க சந்தித்தே தான் ஆகணும் வாழ்க்கையில். ஏன்னா நாலாம் அதிபதி தாய், எட்டாம் இடத்துல உச்சம். ஸோ இந்த தாய் அப்படி இல்லைன்னா நிலம், இல்லைன்னா சொத்து, இந்த விஷயத்தில் வந்து தனுசு லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கணும். இல்லை, இதில் எதுலுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இந்த ஜாதகர் அனுபவிச்சே ஆகணும். இதுதான் தனுசு லக்னத்துக்கு விதிக்கப்பட்ட பொதுவானது. ஏன்னா நாலாம் இடம் என்பது எட்டாம் இடத்துல உச்சமாகறதுனால இந்த குரு வந்து கண்டிப்பாக இருதய பாதிப்பை கண்டிப்பாக கொடுப்பார் தனுசு லக்னக்காரர்களுக்கு. இதுவே நீச்சமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு லக்னம் ரெண்டாம் இடத்துல குரு நீச்சம், கண்டிப்பாக வந்து ஆஞ்சியை வைக்கிறது, ஸ்டென்ட் வைக்கிறது நடக்கும். இதுவே வந்து குரு வந்து உச்சமாக இருக்காரு, அஷ்டமத்தில் உச்சமாக இருக்காரு அப்படின்னா நிறைய பேர் உச்சமான கிரகத்தை கொண்டாடுவாங்க. உச்சமாக இருந்தால் பைபாஸ், நீச்சமாக இருந்தால் ஸ்டென்ட் வைக்கிறதோட முடிஞ்சிடும். ஸோ இந்த தனுசு லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே செய்யக்கூடாத ஒரே ஒரு தவறு, ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்களை வெளியே பேசக்கூடாது. ஐந்தாம் இடம் மற்றவங்களுக்கு ஐடியா தரத்தில் கில்லாடி தன்னுடைய லைஃப்பில் வந்து அவங்க சுய சிந்தனையில் எடுக்கிற முடிவு தப்பான முடிவை எடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, இவங்க ஒரு ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அதில் காம்படிஷன் ஹெவியாக இருக்குங்க. ஏன்னா இவங்களுடைய பத்தாம் இடமே காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக இருக்கிறதுனால இந்த தனுசு லக்னக்காரர்கள் இந்த இடம் கன்னியை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய சாதனை புரிவார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். தனுசு லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே வேணாலும் இருக்கட்டும். அதேமாதிரி மாதாவரம் பக்கத்தில் செங்குன்றத்தில் தலைநாயிருன்னு ஒரு கோயில், சிவன் கோயில், சூரியனை வந்து எப்போல்லாம் இவங்க பிடிக்கிறாங்களோ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடையும் என்று சொல்லி விபரீரன். மீண்டும் இனிதொன்னு உங்களோட பேசுகிறேன். இப்படிக்கு நான் உங்களை ஏல்பி அஸ்ட்ராலஜர் சம்பத்.